நீலகிரி மாவட்டம் உதகை தனியார் ஹோட்டலில் நீலகிரி மாவட்ட திமுக இளைஞரணி உதகை தொகுதியின் சார்பில் நீலகிரி மாவட்ட திமுக செயலாளர் பாம்பு முபாரக், வனத்துறை அமைச்சர் கார் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் திமுகவின் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக தலைமை பேச்சாளர்கள் தமிழன் பிரசன்னா, ராஜீவ்காந்தி ஆகியோர் திராவிட இயக்க வரலாறு பற்றியும் திராவிட மாடல் பாசறை பற்றியும் இளைஞர்களுக்கு விளக்கமாக சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார், பொருளாளர் நாசர் அலி, தலைமை செயற்குழு உறுப்பினர் கே ஏ முஸ்தபா, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் இமயம் சசி, நாகராஜ், உதகை நகர செயலாளர் ஜார்ஜ், உதகை நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள், இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பிலே திராவிட மாடல் பயிற்சி பாசறை கழகத்தினுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனின் ஒரு கட்டமாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் நிகழ்ச்சியிலே பட்டறை தீட்ட வருகை தந்திருக்கின்றார்கள். ஆக தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அருமைக்குரிய சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த ஆண்டுகளுக்கு முன்பே உதகை நகரத்திலே மிகப்பெரிய சொற்பொழிவு ஆற்றிய அருமைக்குரிய சகோதரர் அவர்களும் ஆற்ற உள்ளார். இந்த அருமையான நிகழ்ச்சியிலே மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர் பொந்தோஸ், மாவட்ட அவைத்தலைவர் வில்லன், மாவட்ட பொருளாளர் நாசர் அலி, தலைமை செயற்குழு உறுப்பினர் முஸ்தபா, உதகை நகர கழகத்தினுடைய செயலாளர் டி கே எஸ் பாபு அவர்கள் வரவேற்று பேசவும். 1973 சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியேற்றும் உரிமையை மாநிலத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்தான் கொடியேற்ற வேண்டும் என்று மாநில சுயாட்சி உரிமையை பெற்று எங்களுடைய அரசியல் ஆசான் பாசமிகு மாவட்ட செயலாளர் ஐயா பாமு முபாரக் அவர்களையும் திமுக பெற்றாக்க போயில் அண்ணன் தமிழன் பிரசன்னா விரிவாக உரையாற்ற வந்திருக்கும் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களை நீலகிரி மாவட்ட இளைஞர் அருமை கருதி குறுக்கி பேசுங்க, நீங்க அதிகமா பேசணும்னு சொல்லி நீலகிரி மாவட்டத்தில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை நடத்துவதற்கு அனுமதி தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சின்னவர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் பாமு முபாரக், மரியாதைக்குரிய அண்ணன் பாமு முபாரக் அவர்களுக்கும், வனத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் க ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நீலகிரி முடிச்சாச்சு. நான் ஒரு ஒருவர் சாதாரணமாக போக முடியாது, ஃபுல் விஷயத்தை எவ்வளோ நேரம் நைட் வரைக்கும் ப்ரோக்ராம் கிடையாது. அதனால நம்மளை எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது சின்னவர் என்று அழைக்கப்படுகின்ற தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஒரு சீரிய முயற்சியினால் இன்னைக்கு மாநிலம் முழுவதும் இத்தகைய